ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, எகிப்தில் இருக்க பிரமிட்களை பற்றி தாங்க. அதோட நீண்ட கால வெளிவராத ரகசியங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் முந்தைய நாகரிகங்களை தேட தொடங்கின போது சைனாலேயும் பிற இடங்கள்லையும் பல பிரமிட்களை கண்டுபிடிச்சாங்க. சைனாவில் பிரமிட்கள் எல்லாமே சமீபத்தில் கட்டப்பட்டுச்சு. அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. ஆனால் எகிப்தோட பிரமிடுகள் கவர்ச்சிகரமாக இருந்திருக்கு. ரொம்ப பழமை வாய்ந்தும் வரலாற்று மதிப்பை அவங்கக்கிட்ட இருந்து தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. இது எல்லாமே சிந்தனையோட மட்டும்தான் கட்டப்பட்டிருக்கு. இயந்திரங்களோட உதவி இல்லாமல் இப்போவும் இதை இடிக்க பல ஆண்டுகள் ஆகும். ஈஜிப்டில் இருக்க சில பிரமிடுகள் அவற்றோடு அடிப்படை கட்டமைப்பில் கொஞ்சம் கூட விலகாமல் இன்றைக்கும் உயரமாக நிற்குது. எந்தவித தொழில்நுட்ப உதவியும் இல்லாமல் பிரமிட்கள் இவ்வளோ உறுதியாகவும் பிரம்மாண்டமாகவும் எப்படி கட்டப்பட்டுச்சுன்றதுக்கு விடை இன்றைக்கும் மர்மமாக தான் இருக்குது. பிரமிட்களோட கட்டமைப்புக்கு பின்னால் இருக்க சில ரகசியங்களில் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பண்டைய ஈஜிப்டில் கல்லறைகள் பாரோக்களுக்கு மட்டும்தான் கட்டப்பட்டுச்சு, பொதுமக்களுக்கு இல்லை. ஆனால் எகிப்து வம்சங்கள் இவ்வளோ காலங்கள் நீடித்ததால் இன்றைக்கும் சில கல்லறைகள் இருக்குது. பாராவோட கல்லறைகள் எல்லாமே அவங்களோட உடலையும் ஆன்மாவையும் பாதுகாக்கிறதாகவே இருந்துச்சு. எகிப்தியர்களோட மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் ரொம்ப வலுவான நம்பிக்கையும் வச்சுருந்தாங்க. இது இல்லாமல் இறந்தவங்க பூமியில் இருக்க மாதிரியே தொடர்ந்து வாழணும்னு நினச்சாங்க. இறந்தவங்களுக்கு உணவு பிரசாதம் கொடுக்குற பாரம்பரியத்தை இதில் பார்க்கலாம். பிரமிட்கள் முக்கியமாக பாராக்களோட கல்லறையாக இருந்துச்சு. மற்றொரு கல்லறை குறைஞ்ச முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களுக்கு மேனோஸ் அப்படின்னு சிறிய வகையிலான பிரமிட்கள் இருந்துச்சு. மன்னருக்கு கீழே தங்களோட நிலையை காட்ட இப்படி சின்ன பிரமிட்கள் கட்டப்பட்டுச்சு. எகிப்திய பாராக்கள் அவங்களோட சிம்மாசனத்தை கைப்பற்றிய போது உடனடியாக ஒரு புது பிரமிடை கட்ட உத்தரவிட்டிருக்காங்க. கட்டுமான அதிகாரிகள் பாராவோட ஊழியர்களை பிரமிட் கட்டுமாறு கட்டாயப்படுத்தியிருக்காங்கன்றது நீண்ட காலமாக நம்பிக்கையாக இருக்கு. ஆனால் இது உண்மை இல்லை. தொழிலாளர்களோட விருப்பத்தோட பிரமிட்கள் உருவாக்க முன் வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு தினசரி சம்பளமும் வழங்கப்பட்டிருக்கு. கற்கள் ரொம்ப கனமாக இருந்ததால் பிரமிடை கட்டி எழுப்ப அவங்க ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வச்சிருக்கிறது அவங்களுக்கு பாராட்டு உணவும் வழங்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு உதவ ஒரு சின்ன தொழில்நுட்பம் கூட இல்லை. மனிதர்களோட எல்லா வேலையும் கையாலேயே தான் செஞ்சாங்க அப்படின்றது நம்புறது சாத்தியமே இல்லாதது தான். அந்த காலத்தில் எகிப்தியர்களோட அளவீடு அப்புறம் சீரமைப்பில் இவ்வளோ துல்லியத்தை அடைய என்ன கருவி பயன்படுத்தினாங்க அப்படின்றத குறித்து இன்னும் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு தான் வருது. எகிப்து வழியாக பாயிற ஒரே நதி நைல் நதி. நதியோட மேற்கு கரையில் கட்டப்பட்டு தான் பெரும்பாலான பிரமிடுகள். சரக்குகளை கொண்டு போக சிறந்த வழியாக நீர் வழி தான் அப்படின்னு மக்கள் உணர்ந்ததால் அது தேசிய நெடுஞ்சாலையாக கருதப்பட்டுச்சு. கட்டிடங்கள் சுண்ணாம்பு கல்லால் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த மேற்கோளோட பிரதிபலிப்பை சூரிய ஒளியை திசை திருப்பவும் மம்மிகளை பாதுகாக்கவும் உதவுச்சு. துருவ நட்சத்திரம் துல்லியமாக பிரமிடுக்கு மேலே இருந்துச்சு. மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா, பிரமிட்களோட நிலைப்பாடு விண்மீன்களை ஒத்து இருந்துச்சு. மேலும் இந்த துறையில் எந்த மேம்பாட்டு அறிவும் இல்லாமல் எகிப்தியர்களால் எப்படி துல்லியமாக கணிக்க முடிஞ்சுது அப்படின்றது எல்லாமே மர்மமாக தான் இருக்குது. கிசாவோட பெரிய பிரமிட் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பிரமிட் அங்கே பார்க்குற மூணு பிரமிடோட ரொம்ப பழமையான அப்புறம் மிகப்பெரிய பிரமிடாக இருக்குது. இந்த பிரமிட் உலகத்தோட ஏழு அதிசயத்தில் ஒன்றாக இருக்குது. இதில் ராஜா அப்புறம் ராணிக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அறைகளும், ராபர்ஸ் டனல், ஒரு நவீன திறப்பு வாயில், கிராண்ட் கேலரி, அப்புறம் பிரமிடுக்கு உள்ள ஒரு பெரிய வெற்றிடமும் கொண்டிருக்கு. இந்த பிரமிட்டை தயாரிக்க சுமார் 2.3 பில்லியன் பாறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிசா பிரமிட் மிகவும் பிடிச்ச சுற்றுலாத்தரமாக மாறுற அளவுக்கு மற்ற பிரமிட்கள் இல்லை. பிரமிட்களோட கட்டுமானத்தில் நிறைய ரகசியங்கள் இருந்துச்சு. மக்கள் அவங்க இறந்தவங்க மேலே வச்சிருந்த ஆழ்ந்த அன்பையும் மரியாதையும் அது காட்டுச்சு. பிரமிட்கள் எகிப்தில் ஏராளமாக கிடைக்கக்கூடிய உள்ளூர் சுண்ணாம்பு கற்களால் செய்யப்பட்டுச்சு. வெளிப்புறங்கள் எல்லாமே ரொம்ப மெருகூட்டப்பட்டுச்சு. இந்த கற்கள் சூரிய ஒளியில் பிரகாசிக்க பயன்படுத்தப்பட்டுச்சு. இதனால் பிரமிட் ஒரு பெரிய நகையை போல பிரகாசிச்சிருக்கு. இந்த பிரமிட்களை பற்றி சிறப்பு அம்சம் என்னென்னா, சூரியன் வெயிலில் ரொம்ப வெப்பமாக இருக்கப்போவும் பிரமிடுக்குள்ள வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ்க்கு மாறாமல் இருந்தது தான். ஒரு பெரிய ஏர் கண்டிஷன் யூனிட் மாதிரி இது செயல்படுது. பிரமிட்களோட கதவுகள் மிகவும் கடினமாக இருந்திருக்கு.
இந்த பெரிய கதவுகளை எப்படி திறக்கிறதுன்னு எகிப்தியர்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். உண்மையில் கதவுகள் ரொம்ப கனமாக இருந்திருக்கு, அதை எளிதாக திறக்க முடியாததால் அதை கதவுனே அடையாளம் காண முடியாமல் இருந்திருக்கு. கிரேட் பிரமிட் விஞ்ஞானிகளால் ஆய்வு செஞ்சபோது அதை திறக்க வழியும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது உள்ளே இருந்து ஒரு கையால் திறக்க ரொம்பவே எளியதாக இருந்திருக்கு, ஆனால் வெளியிலேருந்து திறக்க சாத்தியமே இல்லாத ஒன்று அப்படின்ற வித்தியாசமான அம்சத்தை கொண்டிருக்கப்பட்டுச்சு. இப்படி இதை உருவாக்க எகிப்தியர்களால 20 டன் கதவுகளை எப்படி சமம் செஞ்சாங்க அப்படின்றது மர்மமாகவே தான் இருக்கு. கிசா பிரமிடுகளுக்கு அடியில் சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது எல்லாமே ரொம்ப துல்லியமாக வெட்டப்பட்ட பெட்டி மாதிரி காணப்பட்டுச்சு. இந்த பெட்டிகளில் ஒன்று ஒன்று 100 டன் எடையுள்ளதாக இருக்குமா? காளைகளை அடக்கம் செய்ய அது பயன்பட்டிருக்கலாம் அப்படின்னு பலரும் நம்பினாங்க. ஆனால் பிரமிடுகளுக்குள்ள காளைகளோட எந்த ஆதாரமும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. பிரமிடுகளை உருவாக்க பயன்படுத்துகிற கற்கள் ஒவ்வொன்றுமே கிட்டத்தட்ட 10 டன் இருந்திருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான யானையோட எடையை விட அதிகமாக இருந்திருக்கு. இந்த கல்லை பிரமிடுகளோட உயரத்துக்கு அவங்களால எப்படி எடுத்துகிட்டு போக முடிஞ்சது அப்படின்றது ஒரு மர்மமாக தான் இருக்குது. இன்னும் விஞ்ஞானிகளால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு தான் வருது. பிரமிடுகள் சுமார் 203 படிகள் வரை உயர்ந்திருக்கு. மேலும் ஒவ்வொரு கற்களும் வியக்க வைக்கிற துல்லியத்தோடு வைக்கப்பட்டு இன்னும் வலுவாக நின்றுட்டுருக்கு. இந்த அழகான பிரமிடுகளை உருவாக்க நிறைய காலம் மற்றும் முயற்சி தேவைப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பிரமிடையும் கட்டி முடிக்க சுமார் 200 வருஷம் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.